அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இன்று தமிழர்களுடைய திருநாள் நாம் தமிழர்களாக இருப்பதற்காக நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம் கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபையை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் ஆம் தமிழர் திருநாளாகிய இந்த பொங்கல் திருநாளிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வாதம் நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பொங்க வேண்டும் அன்பு தேவ பிள்ளைகளே ஒவ்வொரு குடும்பங்களிலும் கர்த்தருடைய கிருபையும் கர்த்தருடைய சந்தோஷமும் பொங்கி பொங்கி வழிய வேண்டும் சேஷமாக நீதிமொழிகளின் புஸ்தகம் 3:9-10 நாம் வாசிக்கிறோம் உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும் உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும் என்று சொல்லி இங்கே நாம் வாசிக்கிறோம் அன்பு தேவ பிள்ளைகளே இந்த பொங்கல் திருநாள் இந்த தை மாதத்தின் முதல் நாள் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்வார்கள் ஆகவே குடும்பங்களிலே மிக வேதனையோடு கஷ்டத்தோடு வறுமையோடு ஏழ்மையோடு இருக்கக்கூடிய குடும்பங்களை கர்த்தர் நினைந்தருள்வாராக சேசமாக அன்பு தேவ பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதங்களிலே முதற் பலனை நாம் கர்த்தருக்கு நாம் செலுத்தும் பொழுது ஒருவேளை விவசாயமாக இருந்தால் விவசாயத்திலே வரக்கூடிய விளைச்சலிலே அறுவடையிலே 1/10 நாம் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும் வருமானத்திலே 1/10 நாம் கர்த்தருக்கு கொடுத்து அவரை கனப்படுத்த வேண்டும் ஆகவே தான் இங்கே பக்தன் சொல்கிறார் உன் பொருளாலும் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு முதற் பலனால் கர்த்தரை கனம் பண்ணு என்று சொல்லி இங்கே எழுதப்பட்டு இருக்கிறது அப்படி செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் உள்ளதான களஞ்சியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் உள்ளதான ஆசீர்வாதங்கள் நிரப்பப்படும் வீட்டிலே எண்ணெய் மாப்பி செய்கிற தொட்டி எல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொல்லி வேதத்திலே எழுதப்பட்டு இருக்கிறது உபாகமம் 28:10 அன்பு தேவ பிள்ளைகளே இந்த வார்த்தையின்படி உங்களை அர்ப்பணியுங்கள் கர்த்தரை கனப்படுத்துங்கள் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே பூரணமான ஆசீர்வாதங்களினால் உங்களை நிரப்புவார் பொங்கி வழியும்படி செய்வார் கர்த்தர்தாமே இந்த வார்த்தையின்படி இந்த தமிழர் திருநாளிலே எல்லா தமிழ்நாட்டு மக்களையும் அவர் ஆசீர்வதிப்பாராக நாம் ஜெபிப்போம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே இந்த வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் இந்த வார்த்தையின்படி நாங்கள் செயல்பட உம்முடைய பூர்ணமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள என் வழி நடத்தி ஆசீர்வதியும் அப்பா அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமென்